வணக்கம். போன வருஷம் வந்து நம்ம மலைப்பிரதேசங்கள்ல வந்து மிளகு வரும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சோம். அதாவது நம்மளுடைய புதிய தொழில்நுட்பத்துல கீழே இருந்து மேல வரைக்கும் மிளகு வந்து காய்க்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சோம். இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நார்மலா தரையில ஓடுது இல்லையா, அதை வந்து ரன்னர் கொடின்னு சொல்லுவோம். அந்த ரன்னர் கொடியில இருந்து தான் நார்மலா உற்பத்தி பண்ணுவோம். அதாவது 4 வருஷம் கழிச்சு காய்க்குது இல்லையா, 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு காய்க்குது இல்லையா, அந்த ரன்னர் கொடி எடுத்து தான் உற்பத்தி பண்ணி நர்சரியாளர்கள் வந்து காய்க்க வைப்பாங்க. ஸோ அந்த ரன்னர் கொடியிலையும் வந்து காய் நம்ம வந்து தரையிலேயே வந்து அதே வந்து 18 மாசத்துக்குள்ள காய்க்க வைக்கலாம்னு சொல்லிட்டு புது முயற்சியை வந்து நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். இந்த மாதிரி ரன்னர் கொடியில கீழே காய்க்கிறது வந்து உலகத்திலேயே இதுதான் வந்து முதல் முயற்சி. இது வரைக்கும் எந்த ஒரு பேப்பர்லயுமே ரன்னர் கொடி கீழே போறதுல வந்து காய்க்க வச்சுதான் வந்து எந்த ஒரு நியூஸ்லயுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதுல இருந்து எடுத்து உற்பத்தி பண்ணி 4 வருஷம் காய்க்கிறது அது வேற. இந்த புதிய தொழில்நுட்பத்துல நம்ம தரக்கொடியில 18 மாசத்துலயே காய்க்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாத புதிய ஜெம்ப்ளாசம், நியூ வெரைட்டிஸ், அதாவது மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே நோய் தாக்குதல் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த நோய் தாக்குதலை எதிர்த்து வளரக்கூடியது 95 to 96% வந்து எதிர்த்து வளரக்கூடிய புதிய ஜெம்ப்ளாசம் வெரைட்டியை வந்து நாங்க விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண உள்ளோம். அந்த வெரைட்டியால விவசாயிகளுக்கு என்ன லாபம்னா, அதிகமா ஈல்டு எடுக்கலாம். இப்ப நார்மலா வந்து மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு மரமோ இல்ல எதுல வைக்கிறோமோ 2 இல்ல 3 வைப்போம். நம்மளுக்கு 5வது 6வது வருஷத்துல எங்களோட தொழில்நுட்பப்படி உங்களுக்கு 5 கிலோ வரைக்கும் வரும். இந்த புதிய ஜெம்ப்ளாசம் வெரைட்டியில பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரே ஒரு கொடி போதும். அதுலயே 5வது 6வது வருஷத்துல உங்களுக்கு 5 கிலோ to 6 கிலோ காய்ந்த மிளகு ஈஸியா எடுத்துட்டு போலாம். நோய் தாக்குதல் அறவே கம்மி, 95% கம்மியா இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு அதிக லாபம் கொடுக்கக்கூடியதா வந்து புதிய தொழில்நுட்பத்துல வந்து புதிய ஜெம்ப்ளாசம் வெரைட்டியை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து அடநடவு முறையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு 1700 1800 ஐந்து காய்ந்து இடைவெளியில போட்டாதான் நம்மளால வந்து 5வது வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 8 to 9 டன்கள் ஈஸியா எடுத்துட்டு போகலாம். நோய் தாக்குதல் கம்மின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு ஈல்டு வைஸ் வந்து அதிகம் கொடுக்குது. அப்ப வருமானமும் உங்களுக்கு வந்து அதிகமா கொடுக்கற மாதிரி தான் வந்து புதிய ரகங்களை ஜெம்ப்ளாசம் வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்றோம். இப்ப நார்மலா வந்து 4 வருஷம் 5 வருஷத்துல காய்க்கக்கூடிய கொடிகள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து அதுல ஒரு ஹெக்டருக்கே வந்து 2.5 டன் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஏன்னா வந்து 10க்கு 10 இடைவெளியிலயோ அந்த மாதிரி தான் விவசாயிகள் பயிரிடுவோம். எங்களோட தொழில்நுட்பம் படி அடநடவு முறையை பயன்படுத்தி ஒரு ஏக்கருக்கு 1700 கன்றுகளை பயிரிட்டீங்கன்னா 5வது 6வது வருஷத்துல ஒரு ஏக்கருக்கு 8 to 9 டன்கள் காய்ந்த மிளக தாராளமா எடுக்கலாம். ஒரு ஏக்கர்ல நான் சொல்றேன், விவசாயிகள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து எல்லா இதுலயுமே அடநடவு முறையை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து ஈல்டு வைஸ் ஈல்டும் அதிகப்படுத்தலாம், மெயின்டெனன்ஸ் கம்மி. இப்ப இந்த தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல வரைக்கும் காய்கள் வர்றதுனால 40 அடி 50 அடி போய் எடுக்கிறதுல 40% வந்து உங்களுக்கு வேலை செய்யற ஆட்களுக்கே வந்து நம்ம கூலி கொடுக்க வேண்டியதா போயிடும். இதுனா அழகா பெண் லேபர்களை வச்சு ஈஸியா ஒரு ஸ்டூலை போட்டு நம்ம பறிச்சுட்டு போயிடுவோம். மெயின்டெனன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, செலவு கம்மி ஆயிடுச்சு, வருமானம் அதிகமாயிடுச்சு. இதுதான் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப தேவை. அதைதான் நம்ம இப்போ இந்த தொழில்நுட்பத்துல பண்ணியிருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.